பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் செந்திலின் இனிய வணக்கங்கள். போன ஒரு வீடியோ என்னோட பதிவு, எப்படி குழந்தைங்களை இந்த பேண்டமிக் இந்த லாக்டவுனில் அவங்கள என்கேஜ் பண்ணணும் வீட்டுக்குள்ளே அப்படின்றத நீங்கள் பார்த்து கண்டிப்பாக அது பெனிஃபிட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நான் பேசக்கூடிய அதே ஒரு விஷயத்தில் ஒரு தலைப்பு என்னென்னா, உணர்வு, உணர்வுகள், உணர்ச்சி. இது எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும்? ஏன்னா ஒரு வருஷம் அவங்க ஸ்கூலுக்கு போகல, இன்னும் அடுத்த ஒரு வருஷமும் போவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸ்கூல் இல்லை, அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு நாலு செவத்துக்குள்ளே ஒரு நாலு பேரோட ஆறு பேரோட தான் அவங்க என்ன பண்ணணுன்னா பேசிகிட்டு இருக்க சூழ்நிலை இருக்குது. இதில் குழந்தைங்களுக்கு மிக சிரமம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றது நம்ம சொல்லித்தரோமா, இந்த நேரம் அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்லித்தரலாம்? அதுக்கு ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் கார்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்று பிரிண்ட் பண்ணி அது என்ன அப்படின்றது எழுதியிருக்கேன். அப்படின்னா ஹாப்பி, சேட், அப்செட், லவ், சில்லி, க்ரேசி அப்படின்றதெல்லாம் ஒரு உருவாக்கியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று இப்போ போய் நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது இல்லையா, உங்கள் வீட்டில் சப்போஸ் பிரிண்டர் இருந்தால் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சின்னதாக இந்த மாதிரி கார்ட் செஞ்சு எமோஷன்ஸை வரைஞ்சி குழந்தைங்களோட என்ன பண்ணுங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். காரணம், நிறையா குழந்தைங்களுக்கு அப்ரோப்ரியேட்டாக அந்த எமோஷன்ஸை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இது நம்ம தன்னால் கற்றுக்குறோம், கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. இந்த ஒரு சிச்சுவேஷனில் இப்படியாப்பட்ட ஒரு கார்டை வச்சு நீங்கள் சிச்சுவேஷனை சொல்லி அந்த குழந்தைய ரியாக்ட் பண்ண வச்சு, ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, உன் முகபாவனைகள் எப்படி மாறுது, அப்படி இல்லாமல் இது எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தரலாம். இன்னொன்று, நான் பாருங்கள், நான் ஒரு போர்ட் கேம் உருவாக்கியிருக்கேன். இந்த போர்ட் கேம் ஒரு 100 விதமான எமோஷன்ஸ்க்கு மேலே இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் எங்கேருந்து இது பிடிச்சேன் அப்படின்னா, நம்ம லூடோ கேம்லாம் விளாடுவோம் பார்த்திங்களா, அது மனசில் வச்சுக்கிட்டு தான் இதை எடுத்தேன் நான். இந்த கேமை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 100 எமோஷன்ஸை எடுத்து அதை ஒரு கேமாக தயாரித்து ஸ்டார்ட் பண்ணால் அவங்க அந்த லூடோவில் நம்பர் போட 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 1, 2, 3, 6, 12 வரைக்கும் போட போட அப்படி மூவ் ஆவாங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. நடுவில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இடத்துல வந்துட்டால் அங்கேருந்து பின்னாடி போகணும். அப்போ குழந்தைங்க கேட்பாங்க, ஏன் நான் பின்னாடி போகணும் அப்படின்னு கேட்குறப்ப, சில டைம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசித்து பின்னாடி என்னதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு அப்படி யோசிக்க வைக்கலாம். அப்படியே இந்த பக்கம் போகும்போது இங்கே ஒரு லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காலம் இருக்கும், அந்த இடத்துல சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கோம். சேஞ்ச் எதுக்கு நான் இப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சேஞ்ச் எப்பப்பெல்லாம் லைஃப்பில் முக்கியம் அப்படின்னு பேசலாம். அதே இங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருப்பேன், பார்க்குன்னு போட்டிருப்பேன். அப்போ அங்கெல்லாம் வந்தால் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க, போலீஸ் ஸ்டேஷன் அப்போ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்றப்பெல்லாம் ஏன் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க, என்ன தப்பு செய்கிறாங்க, அப்போ வாழ்க்கையில் எது ரைட் எது தப்பு, அப்போ என்ன மாதிரி எமோஷன்ஸ்லாம் நம்ம வெளிப்படுத்துகிறோன்றதை பற்றி சிம்பிளாக இந்த கேம் விளையாடுறதுக்கு நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச முறையில் இந்த கேம்ஸை நீங்கள் விளையாண்டு காமிக்கிறனால ஒரு குழந்தைக்கு தான் உணர்வை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தான் உணர்வை எப்படி அப்ரோப்ரியேட்டாக வெளிப்படுத்தணும்னு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.